Hi friends, நீ பாத்துட்டு இருக்கதே அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பா தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறீங்கனா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தான். சோ நம்மளுடைய மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆயில் பெயிண்டிங் வந்து மேக் பண்றது அப்படினா இன்னைக்கு நம்ம வீடியோல பா தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த வீடியோவும் பாத்தீங்கனா ரொம்ப லெந்தான வீடியோலாம் கிடையாது, ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம சேனலில் நான் எப்போலாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறனோ அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் பெயிண்டிங் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐபிக் பெயிண்ட், அண்ட் ரெண்டாவது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டூல்விஸ் ஃபோட்டோ எடிட்டிங், அண்ட் மூணாவது நம்ம ஆஸ் யூஷுவல் வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய பிக்ஷாட் அப்ளிகேஷன் தான். இந்த மூணு ஆப்போடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டூல்விஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரோ எடிட்டிங் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுங்க. எந்த ஃபோட்டோஸை எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இமேஜை ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எந்தெந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியுமே, ஒவ்வொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணும்போதும். அண்ட் டூனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நேச்சர் சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கும், உங்கள் இமேஜுக்கு எந்த அளவுக்கு சேச்சுரேஷன் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. சேச்சுரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய க்ரீன் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஃபில்டர்ஸில் ஆர்ட் எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நிறையா விதமான ஃபில்டர்ஸ் இருக்கும், இதில் கார்ட்டூன் அப்படிங்கிற ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பிளாக் கலரில் நிறையா அவுட்லைன் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த அவுட்லைனை நமக்கு தேவைப்படுற இடங்களில் மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும். கீழே எஃபெக்ட்டுக்கு பக்கத்தில் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மாஸ்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே க்ளீன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டீஃபால்ட்டாக அதுவே வந்து அப்ளை அப்படிங்கிற மாதிரி மாறிடும். இப்போது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நமக்கு இந்த பிளாக் கலர் அவுட்லைன் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூக்குக்கிட்ட கொடுக்குறேன், அண்ட் கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோடெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைல்டான டீட்டெயில்ஸ்லாம் எந்தெந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியணுமோ அந்தந்த இடத்துல மட்டும் கொடுத்துக்கோங்க. எல்லா இடத்துக்கும் கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேருக்கு கொடுத்துக்கோங்க, தாடி மீசை தலைமுடி அப்புறம் வந்து ஐப்ரோஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வந்து பிளாக் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேனுவலாக கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய க்ரீன் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சாஃப்ட் ஸ்மெச் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நிறையா ஸ்மெச் ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும், உங்கள் இமேஜுக்கு எந்த ஸ்மெச் ஃபில்டர் வந்து செலக்ட் ஆகுதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவும் வந்து ஸ்மெச் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிறத கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவதாக இருக்கக்கூடிய ஸ்மெச் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு முதல்ல சொன்ன மாதிரி தான் எஃபெக்ட்டு பக்கத்தில் மாஸ்க் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா க்ளீன்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டீஃபால்ட்டாக அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த வந்து ஸ்மெச் எஃபெக்ட் வந்து தேவையோ அந்த இடத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஹேருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ தலைமுடி, தாடி அண்ட் மீசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் இதுக்கு மட்டும்தான் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அது மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஸ்கின் டோனுக்கெலாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸ்கின் டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக வந்து ஸ்மெச் பண்ணிக்கலாம், இதில் பண்ணுற ஸ்மெச் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருக்காது. ஓகே, இப்போது நம்ம ஹேருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்மெச் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. மேலே இருக்கக்கூடிய க்ரீன் டிக் மார்க்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஐபிஸ் பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மை கேலரி அப்படின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோவாகும். இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் லெஃப்ட் சைடு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பிக்சர் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. நீங்கள் டூல்விஸ் ஆப்பில் எடிட் பண்ண அந்த பிக்சரை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரிஜினல் அண்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு கேட்குது, ஒரிஜினல் அப்படிங்கிறதே வந்து கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் லைன் ட்ராயிங் அப்படிங்கிறது வந்து கேட்கும், நீங்கள் வந்து கேன்சல் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே ரெண்டாவதாக இருக்க ப்ரஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்மெச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்லைடர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய ஸ்லைடர் பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து ஸ்மெச் பண்ணுறதுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோடைய சைஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ப்ரெஷ்ஷோடைய சைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ வந்து ஸ்மெச் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்மெச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஆட்டோ ஸ்கெச் புக்கில் ஸ்மெச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், தென் அதே மாதிரி தான். பட் ஏன் இந்த ஆப்பில் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஐபிஸ் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டுட்டோரியல் வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து ஸ்மெச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் ஸ்மெச் பண்ணும்போதும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷ்ஷோடைய சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. கீழே ரெண்டு ஸ்லைடருமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெச் பண்ணுறப்ப இடைஞ்சலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், கீழே பார்த்த மாதிரி அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்லைடருமே வந்து நமக்கு டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் கம்ப்ளீட்டாக ஸ்மெச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்கின் டோன் எல்லாமே வந்து ஸ்மெச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேயர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எம்டி லேயர் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிறது ஸ்மெச்சில் இருக்குது, அந்த ஸ்மெச்சை எடுத்துகிட்டு ப்ரஷ் அப்படிங்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மூணாவதாக இருக்க லோகோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 385 ப்ரஷ் இருக்குது பேசிக்ஸில் மட்டுமே, எக்கச்சக்கமான ப்ரஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதனால் ஐப்ரோஸ் அப்படிங்கிறத ப்ரெஷ்ஷை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடு இந்த ரெண்டாவதாக இருக்க ஹேண்டை கிளிக் பண்ணி ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக வந்து கிடைக்கும். அண்ட் நாலாவதாக இருக்கக்கூடிய கலர் ஐக்கானை செலக்ட் பண்ணி என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் மட்டும் கிடையாது, நமக்கு எக்ஸ்ட்ரா எந்தெந்த இடத்துலலாம் இந்த பிளாக் கலர் டீட்டெயில் கொடுக்கணுமோ அதை ஃபுல்லாமே கொடுத்துக்கோங்க. ஹேருக்கெலாம் வந்து நம்ம டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே டீட்டெயில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆயில் பெயிண்டிங் பார்க்குறதுக்கு லுக் வைஸாக ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற இடங்களில் ஃபுல்லாமே இந்த மாதிரி டீட்டெயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன், டீட்டெயில் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து கலர் வந்து அப்ளை பண்ணணும். கலர் அப்ளை பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான். ஸோ லேயர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எம்டி லேயர் வந்து ஆட் ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அப்படின்னு இருக்கும். இதோடைய பிளெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பிளெண்ட் மோடையும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலில் இருக்கிறத சாஃப்ட் லைட் அப்படிங்கிற பிளெண்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே என்ன கலர் வேணுமோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பிங்க் கலர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரெஷ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷையும் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ மூணாவதாக இருக்கக்கூடிய ப்ரெஷ் ஸ்ட்ரோக்ஸை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஏர் ப்ரெஷ் அப்படின்னு இருக்கும், ஏர் ப்ரெஷ் 20% அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி தேவையோ அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் ஒப்பாசிட்டி வந்து. இப்போ வந்து பிங்க் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி திரும்பவும் பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து லெமன் எல்லோ வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் வந்து தேவைப்படுதோ அந்த கலர் ஃபுல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, கலர் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணியாச்சு. அண்ட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு எம்டி லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எம்டி லேயர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான கலர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹைலைட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சேம் ப்ரெஷ் தான், எந்த இடத்துல வந்து ஹைலைட் தேவைப்படுதோ இந்த மாதிரி ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷோடைய சைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைலைட் வந்து கொடுங்க. ஹைலைட் தான் வந்து ரொம்ப முக்கியமே வந்து. ஸோ ஹைலைட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆயில் பெயிண்டிங் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆயில் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். மெயினாக வந்து எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஹைலைட் தேவையோ அந்த இடத்துல ஃபுல்லாமே இந்த ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் அதே ஏர் ப்ரெஷ் யூஸ் பண்ணி தான் வந்து நான் ஹைலைட் வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஹேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தலைமுடி தாடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டூல்விஸ் ஆப்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மெச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரோக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம்.
தனித்தனியாக லேயர் வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் வந்து லேயர் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சாஃப்ட் லைட்டில் வச்சுக்கிறேன். சாஃப்ட் லைட்டை வச்சுட்டு ப்ரெஷ்ஸோடைய சைஸை வந்து ஸ்மால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேருக்கு வந்து டீட்டெயில்டு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஒயிட் கலரில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலரில் வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒயிட் கலரில் வந்து கொடுக்குறேன். அண்ட் இதுக்கு மேலே வேறு கலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து இந்த ஆப்லேயும் வந்து பண்ணலாம். ரொம்பவுமே தரமான அப்ளிகேஷன். இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிறதுக்காண்டி நான் வந்து டீட்டெயில்டு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே டீட்டெயில்டு இந்த மாதிரி எத்தனை இடத்துல நீங்கள் அங்கங்கே ஆட் பண்ணுறீங்களோ அதுவும் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து லுக் வந்து நல்லா வந்து கொண்டு வரும். ஸோ ரொம்பவும் வந்து டல்லாக இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்டு வந்து மெயினாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான இடத்துல ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நீங்கள் வேறு கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். இதோடைய பிளெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டீட்டெயில்டு வந்து ரொம்ப சிம்பிள் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக நமக்கான ஆயில் பெயிண்டிங் வந்து ரெடி. அண்ட் ஓகே, இதை சேவ் பண்ணுறதுக்கு கீழே இருக்க பேக் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஃபோட்டோ, சேவ் ஜேபக், பிஎன்ஜி, MP4 வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிக்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த சைஸை வச்சு கிராப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் ஃபோட்டோஸ் கொடுத்து ரிமூவ் பிஜி கொடுத்து இதோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆயில் பெயிண்டிங் வந்து ரெடி. ரொம்பவே வந்து சிம்பிள் தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.